என்னுடைய பவரை காமிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் என்னது என்னுடைய பவரை காமிக்கிற மாதிரி இருக்கும் அது வேணும் இந்த பையன் வாந்தி எடுத்துட்டான் உங்க வேஸ்டியில அப்புறம் இல்லண்ணே அவன் நல்லா தான் பண்ணிருந்தான் அவங்க வேஸ்ட் எடுத்து உதறான் பாருங்க என்னமோ தெரியல விஷவாயு தப்பாருன்னு வாந்தி எடுத்துட்டான் சரி வாந்தி எடுத்தோன்னு சரி நல்லா துவச்சாச்சு செம்மையா துவச்சு காய வந்தீங்கன்னா எப்படி நம்பி தானே கொடுத்துட்டு போகுது சரி அவனுக்கு நான் சரி ஓகே நான் புது வேஸ்டி வாங்கிட்டு வந்துட்டா வீட்டுல இருக்குது என்னோட வேஸ்டி புது வேஸ்டி சூப்பர் முருகேசன் இது வரைக்கும் அயன் பண்ணது மட்டுமே நீங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் தர வேண்டியது இருக்கு யார் நான் ஆமா உங்களுக்கு முருகேசன் 3 லட்சம் ரூபாய் இங்க பாருங்க சுயநினைவோட பேசுறீங்களா いや சுயநினைவ செக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஜெனரல் நாலேஜ் கேக்குறீங்க நான் சொல்றேன் இப்ப நான் கேக்குறேன் நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது யாரு அது எனக்கு தெரியாது பாத்தியா சார்லஸ் பாபேஜ் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு நான் படிக்கல சரி இப்ப உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க என்கிட்ட கேளுங்க அண்ணாவோட இறந்த இறப்பு அன்னைக்கு நான் பிறக்கவே இல்லையே அண்ணா பிறந்த இதுக்கு மட்டும் கம்ப்யூட்டர் கண்டுபிடி நீ பிறந்துட்டீங்களா இல்ல அது இல்ல கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச நீ பிறந்துட்டீங்களா நான் வந்து அரசியல் பெருசா விரும்பிறது கிடையாது அரசியல் நீங்க வேற வேற கேள்வி டிஃபரண்ட் என்ன டிஃபரண்ட் வேற கேள்வி கேளுங்க அண்ணா குஸ்டன்ட் ஆன்சர் பேசிறதுக்காக நான் வந்திருக்கேன் வேஸ்ட் கேட்டா அத மறந்துட்டேன் பாருங்க என்ன வேணும் உங்களுக்கு வேஸ்ட் சட்ட புதுசா வாங்கி தரணும் சொன்னீங்களா வாந்தி எடுத்தாச்சு இதாயிடுச்சு காய போட்டுருக்கேன் கம்பத்துல காய போட்டுருக்கேன் என்னென்னமோ சொன்னீங்களா நீங்க செயலெலாம் காமிக்கிறீங்க என்கிட்ட நீங்கள் யோசிச்சு சட்டை கேட்டால் இல்லை அது எங்கே வச்சு நீ யோசிச்சுட்டு இருக்கா கண்ணாடி போட்டு தான் யோசிக்கணுமா எனக்கு கண்ணாடி போட்டால் யோசனை வரும் கண்ணாடி போ அவர் கண்ணாடி போட்டாலும் எடுத்து ஒரு திங்க் பண்ணி இதில் இருந்து கூலிங் கிளாஸை போட்டால் உங்களுக்கு யோசனை வந்துடுமா வேஸ்ட்டு வேணுமா வேணாமா வேணுங்க அப்போ இருங்க யோசிங்க எவ்வளோ நேரம் யோசிக்க போகிறீங்க இங்கே அது வந்துருச்சு இப்படி உள்ளே வந்தோன்னு சொல்லிடுவேன் ரொம்ப பண்ணக்கூடாது அப்புறம் அப்புறம் மறந்து போயிடு மறந்துடுவேன் நான் இல்லை ஒரு பொருளை எனக்கு கொடுக்க முடியுமா முடியாத ஒருத்தருடைய பொருள் அவருடைய இதிலேருந்து வெளில வரும்பொழுது என்னுடைய பவரை காமிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் என்னது என்னுடைய பவரை காமிக்கிற மாதிரி இருக்கும் பவர் ஆமாம் எங்ககிட்டயே ஆமாம் என்ன நீங்கள் யாராக இருந்தாங்க எனக்கு என்னுடைய பவரை காமிக்கிற மாதிரி இருக்கும் ஓஹோ உங்கள் வேஸ்ட்டுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இது பண்ணிட்டு இருக்கேன் எடுத்துட்டு வாங்க முதல்ல போயிட்டு நீங்க அந்த வேஸ்டி ரெண்டு வெள்ளை சட்டை கொடுத்துருந்தான் கொஞ்சம் சீக்கிரம் தானே ஏங்க அது பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்போ நீங்களும் சட்டை கொடுத்துருந்தீங்க சரி நானும் என்னோட எதுக்கு நான் நானே கொடுத்து அயன் பண்ண பத்தி நான் கேட்டுட்டு இருக்கேன் அவர் நீங்க அயன் கடைக்காரர் என்ன கொடுத்தா அவர் சரியா அயன் பண்ணலன்னு சொல்லிட்டு அயன் கடைக்காரர் கிடையாதுங்க சோப்பு போட்டு கட்ட மாட்ட சட்டை போட்டு பாரு நல்லா பாரி சிங்கி இருப்பாரு ரமேஷ் அண்ணன் அவருக்கு எப்படி தெரியும் அவர் கடைக்க போயிட்டு இவர் தான் கடை ஓனர் தம்பி படிச்ச புள்ள மாதிரி தெரியுது ஹலோ
வர வரைக்கும் கண்ணாடி போட்டு கிடையாது. நீ ரொம்ப சூடா இருக்க, நீ ரொம்ப சூடா இருக்க. கண்ணாடி கூலிங் 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 வேஸ்ட் சட்டையோட அந்த கண்ணாடியும் போடும். ஆ போடும் 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 போடும். ஞாபகம் வச்சிருக்க, ஞாபகம் வச்சிட்ட, ஞாபகம் வச்சு. கண்ணாடி தர மாட்டேன், கண்ணாடி தர மாட்டேன். வரட்டும், பசங்க வந்தோம் வாங்கிக்கலாம். பசங்க வந்தோம், கண்ணாடி தர மாட்டீங்க. ஆ தர பாய் வேலை இருக்குது. பொருள் இல்ல. ஏன் வாட வாட பண்ணி சட்டை? யா வெல்கம். கூடாதா? எக்ஸ்கியூஸ் மீ, வயித்த கலக்குது. அவருக்கு ஆய்வு தான். ஓ காஜ் ஹோட்டல் திரும்பாது ப்ரோ. கிடைக்குமா? அப்படி தூக்கி வரத ஓரமா போடுங்க. ஆமா இப்போ சொல்லுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு டன்னு. கொடுங்க, ஆ கொடுங்க, இருங்க வரேன். ட்ரெஸ்லாம் வருங்க, அயன் பண்ணுறோம். யாராக இருக்கும் அயன் பண்ணுங்க? அயன் பண்ணுங்க, அயன் பண்ணுங்க. கொடுங்க, வேஸ்ட்டியை கொடுக்க சொல்லுங்க. சி, என் ரெண்டு சட்டையை கொடுக்க சொல்லுங்க. யாருக்கு என்ன வேஸ்ட் சட்டை? கடை நீங்கள் லீவு, நாளைக்கு வாங்க. போனாரு கடை லீவ், கடை லீவ், கடை லீவ், கடை இடுப்புக்குள்ளார இடுப்பா. ஏய் ரெண்டு ரூபா காசு போங்க, போங்க. கடை லீவ், கடை லீவ், கடல் லீவுங்க. பூட்டு போடணும் தள்ளுங்க, பூட்டு போடணும். இன்னைக்கு பந்து கம்முனரு, கொரோனாலாம் வந்து பெரிய பாதிப்பு. இன்னைக்கு பந்து வர மாதிரி இருக்குண்ணே. நீங்க இப்பதானே போயிட்டு இருந்தீங்க, திரும்ப வருதுண்ணே. பரோட்டா சாப்பிட்டேன். நீங்க சட்டை வேண்டி எடுத்துட்டு வெடிக்கல. என் மேல உனக்கு கருணையே இல்லையா? என்ன கருணை? என்னோட வேஸ்ட் சட்டை கொடுங்க. நீங்க கருண கருண் பேசுறீங்க. ஆய் வருதுண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே? என்னண்ணே ஒரு மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம இங்கே இருங்க, இங்கே இருங்க. யாரோ பசங்களை கூப்பிட்டீங்களே, அவங்க எப்போ வராங்களா? நானே கழுவிப்பேன். அவங்க வேண்டாம், இல்லை வந்து வேற மாதிரி கழுவுவாங்க. வேற மாதிரி கழுவுவாங்க. சரி, நான் இருக்க மாட்டேன். அண்ணே நீங்கள் ஃபோனை வைங்கண்ணே, பத்து நிமிஷத்தில் பையலை கட்டி தூக்கிட்டு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அண்ணே நான் செல்வம் பேசுகிறேண்ணே, கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா. யோ, எத்தனை வாட்டியே சொல்கிறது உங்ககிட்ட? அதுக்கு இல்லைண்ணே, பையன் மேலே ஒன்றும் கை வச்சிடலையே. யோ, என்னையா கேட்குற? விஷயம் பெருசாக இருக்குண்ணே. அவங்க வச்சதே சட்டம், அவங்க வச்சதே நியாயம். அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. இந்த விஷயத்தை இத்தோடு முடிச்சுக்கோங்கண்ணே. சரி, வேஸ்டி சட்டை யார்கிட்ட கொடுத்தீங்க? வசதி ஆரம்பிக்கிறீங்க, இப்ப முடிக்கிறியா இல்லையா? நீங்க இவரில் இந்த சட்டை போட்டுருவேன், எப்ப மறுபடியுமா? ரமேஷ் யாரு? இந்த கடை ஓனர். இந்த கடை ஓனர் என்ன? அது கேமரா அங்க இருக்கு பாருங்க. பிராங்க் ஷோ, பிராங்க் ஷோ. மிக்கிரியா, இப்ப அடிச்சீங்களே, போன் அடிச்சீங்களே, கட் பண்ணி வர வேணாம்னு சொல்லுங்க. யாரா வந்துடப்போறாங்க? நீங்களும் பிராங்க் பண்ணீங்களா?
வச்சாலும்